மிஸ்டர் மீட்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி நம்பி போனேன், அங்கே போய் பார்த்தா மிஸ்டர் மீட்டை போடுவாங்கன்னு பார்த்தா மிஸ்டர் மீட்டெல்லாம் நம்மளே போட்டுருவோம் போல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் பண்ண போகிறோம், நான் மிஸ்டர் மீட் 2 தான் பண்ண போகிறோம். என்ன யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, கூடவே பில் பட்டனை தாட்டி விட்ருங்கோ. ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டனல் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம், கோஸ்ட் மோடு கிடையாது. ஸ்கிப் இன்ட்ரோ, அதுக்கப்புறம் ஈஸியில் விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிட்டோம். லோடிங். என்ன? ஃபைண்ட் த டனல் டு எஸ்கேப் ஃப்ரம் த பிரிஷன். ஓகே. ஒரே பண்ணி சத்தமாக கேட்குது. போங்க கேட்டது. ஏ டாக்டர் ஒயிட், உன்ன ஒரு கண்ணாடி காணா விக்ரமா. சரி வாங்க போகலாம் நம்ம பாட்டுக்கு. கடை 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 கடைன்னு போகணும், எப்பவுமே நிற்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே. ஆமாம், எதுக்கு மேலே வந்தேன்? ஒரு நிமிஷம் நினைக்க குழப்பிட்டேன். ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. ஓ கீ கார்டு வேணும்ல. ஆமாம், இது இங்கே மேலே தான் இருக்கும். வாங்க வாங்க, மேலே தான் இருக்கும். எப்பவுமே ஃபஸ்ட்டு நிற்காமல் ஓடக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓடணும். ஏன்னா அதை பார்த்து சொல்லணும். ஓகேவா? ஓ இந்த பண்ணிக்கிட்ட தாங்க இருக்கும். ஏ நில்லு, பண்ணி சாக்கு வைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, ஓடாத ஓடாத ஓட, மூக்கு கடி மூக்கு கடிக்குதுங்க. ஏ ரெண்டு பல் பெருசாக இருக்குங்க, கடவா பல் எடுத்துக்கிறேன். தூங்கு கொஞ்ச நேரம். என்னங்க இவன் மிஸ்டர் மீட்டை போடலான்னு வந்தால் இவன் நம்மளே போட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். இங்கே தானே கீ கார்டு இருக்கானு. ஏ வரங்க, டே பாவி வந்துடுவானோ, கீ கார்டு போட்டால் தானே வருவான். ஏ ஒன்றும் நட்ட முடியாது. ஆ போகிறாங்க, போகட்டும் போகட்டும். கதை திறந்துட்டு போடா மெண்டல். தெரியும் நீ கம்முன்ற அப்படின்னு அவன். சரிங்க, ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் விட்டுட்டு பண்ணுவான், ஏன்னா அவன் போகிறக்கு டைம் விட்டுக்கணும். சரி போயிட்டான்னு நினைக்கிறேன், டவுட்டாக இருக்குது. சரி போடுங்க, ஈஸி மட்டும் தானே வந்தாமல போனான். 3, 2, 1, go! கால் ஜஸ்ட் மிஸ். இங்கே எங்கேயோ ஒரு இது இருக்குன்னு சொன்னாங்களே. ஆ இப்போ பிளான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓ இதுதான் பிளான். அப்படி இப்படின்னு அவன் பிளான் எழுதி போட்டிருக்கான். சரி படிச்சு வச்சு வாங்க, கடைக்கடை அடுத்த வேலைக்கு போவோம். ஏன்டா டே இப்போ தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அடைச்சிட்டான். டே இவன் மூட்டை தூக்குற எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறேன், டப்பு டப்புன்னு அடைச்சிட்டான் ஃப்ரெண்ட். டோர் ஓப்பன் இல்லை, இது ஓப்பன் இல்லை, இது ஆ ஓப்பன். ஓகே போகலாம் அப்படியே. ஏ போகிறாங்க பாருங்க, போகிறான் பாருங்க. போடா போடா டேய், வந்தேன் 8 மினிட்ஸ் போடுங்க. சரி வாங்க நம்ம பாட்டுக்கு போகலாம், எங்கேயாச்சும் வந்துட போகிறேன். இங்கே உள்ள ஒரு பண்ணி இருக்குங்க இந்த காருக்கு பின்னாடி, தெரியுது அந்த டோரு. சரி வாங்க, அட கர்மத்தை இங்கே என்னடா இருக்குங்க, வழி காணோம். வந்துட போகிறாங்க, பயமாக இருக்குது. அவங்ககிட்ட துப்பாக்கி வேறு இருக்குது, அது வேறு கஷ்டமாக இருக்குது. துப்பாக்கி வச்சுருக்கான், அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். எல்லாம் அவங்ககிட்ட போய் வம்பழுத்து வம்பழுத்து பண்ணியிருக்கலாம். ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? ஏ நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா, வந்து பாடுறா, வந்து வந்து பாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி இல்லைன்னு நான் என்ன சொல்றேன், நான் இதெல்லாம் உடனே மறக்கக்கூடியவனே, போன வீட்டுக்கு போனேன். நீ போடா வெண்ணெய். சரி விடு, நீ சொன்ன போயிட வேண்டியது கலைய விடு, அவ்வளவுதானே. வரதா இந்த ரூம்ல தான் சாவி இருக்கும். கீ கண்டுபிடி கண்டுபிடி. இருக்கலையே ஃபாஸ்டான எஸ்கேப்னா டனல் எஸ்கேப் தாங்க. கண்டுபிடி கண்டுபிடி, எதுலடா இருக்கு சாவி? ஆ கிடைச்சிருச்சு, போய் இப்போ திறந்து வந்துட போறான். நம்ம இப்போ திறந்து கிளம்புனா போதுங்க, அவ்வளோதாங்க. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துடுறேன். எங்கே எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஸ்டூ பின்னாடி? ஆ வந்துட்டேங்க, இந்த ரூம் தாங்க. இங்கே திறந்தோம்னா இருக்குது, எப்படியோ வெற்றிகரமாக அவங்ககிட்ட தப்பிச்சிட்டேன். அடுத்தாட்டி வந்து என் குடும்பத்தையெல்லாம் காப்பாற்றிட்டு போயிடறேன், ஃபஸ்ட்டு நான் ஓடிடுறேன். ஆமாங்க, ஃபஸ்ட்டு நம்ம உயிர் முக்கியம், அதுக்கப்புறம் எவனாக இருந்தாலும் காப்பாற்றிக்கலாம் பொறுமையாக. என்னடா கருமத்தை தூக்கி போடுறா அக்கிட்ட, கிளம்புடா கிளம்புடா கிளம்புறான்டா. ஐயோ ஆ ஆ முடியலையே, என்னடா லைட்டு சீரியல் லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க.
இப்படி தப்பிச்சிட்டங்க, நமக்கு மீதி குடும்பத்தையெல்லாம் அப்புறமே வந்து காப்பாற்றிக்கலாம். மாமனாவது மச்சானாவது எவனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஏன் உயிர் முக்கியம். அப்பா வெளியே வந்துட்டேன், வெற்றிகரமாக தப்பிக்க போவேன். அவன் ஹெல்ப் வேணும் எனக்கு, யாராச்சும் ஹெல்ப் அப்படின்னு. ஏங்க அவனும் வரான் பாருங்க. எப்பறம் அவனுக்கு இந்த பிரிசனில் கால் கிடச்சிச்சு? இப்போ தான் வெட்டினேன், ஓடிட்டேன். ஐயோ கத்துறான், டே அலமாடு ஏண்டா கத்துற. ஓ அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு, டனல் எஸ்கேப் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாட்டில் வேணால் நான் அடுத்தடுத்த எஸ்கேப் போடுறேன். சரி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு, லைக் பண்ணிடுங்க. வீடியோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், எஸ்கேப் ரொம்ப சின்ன எஸ்கேப் தான். சரி ஓகே ப்ரோஸ், நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.